வெல்கம் டு டீச் பிஐக்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பேசிக்கா டிஎன்ஏட ஸ்ட்ரக்சர் பத்தி நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கனால அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட்டு முதல்ல அதை பார்த்துட்டு ஒரு ஐடியா நீங்கள் கெயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வாங்க. அதை பார்த்தவங்களுக்கு டிஎன்ஏட ஒரு ஷார்ட் ரீகேப். அதாவது டிஎன்ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் மூணே மூணு கெமிக்கல்ஸ் தான், சுகர், நைட்ரஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ். நியூக்ளியோ சைடுங்கிறது அந்த சுகர் அண்ட் நைட்ரஜன் பேஸ் சேர்ந்தா அது நியூக்ளியோ சைடு. அது கூட அந்த ஃபாஸ்பேட் மாலிக்யூலும் அதை சேரும்போது இட்ஸ் அ நியூக்ளியோ டைடு. ஸோ இந்த மாதிரி பல நியூக்ளியோடைடு ஒன்னா சேர்ந்து ஒன்று மேல பில்டப் ஆகி வர்றது தான் ஒரு நியூக்ளியோடைடு செயின். நிறைய நியூக்ளியோடைடு இருக்கிறதுனால நம்ம அதை பாலி நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெண்டு பாலி நியூக்ளியோடைடு செயின் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் ஒரு டிஎன்ஏ. அது எப்படி இருக்கும்னா ஒரு கயிறு ஏணி, ஒரு ரோப் லேடர் மாதிரி இருக்கும். அந்த ரோப் லேடரோட வெர்டிக்கல் சப்போர்ட் ஃபுல்லா ஃபாஸ்போ டைஸ்டர் பாண்ட்ஸ் அண்ட் ஹரிசோனல் சப்போர்ட் ஃபுல்லா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். பேஸ் பேரிங் ரூல் இல்லாட்டி சார்காப்ஸ் ரூல் அப்படின்னு சொல்றோம். அதாவது அடினைன் தைமேனோடையும் சைட்டோசைன் கானைனோடையும் தான் பேஸ் பேர் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம நேராக டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மேக்கிங் அ ஒன் மோர் காப்பி ஆஃப் செல்ஃப். இதுதான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். அதே மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு காப்பி ப்ரொடியூஸ் பண்றது தான் நம்ம ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எதுக்கு நடக்குதுன்னா செல் டிவிஷன் நடக்கும் போது ரெண்டு செல், அதாவது ரெண்டு டாட்டர் செல்ஸ் புதுசா ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ரெண்டு டாட்டர் செல்ஸ்க்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதாவது செல் ஆர்கனல்ஸ்ல இருந்து ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ வரைக்கும், அதாவது அந்த குரோமோசோம்ஸ் வரைக்கும் ஈக்குவலா டிவைட் ஆகணும் இல்லையா. ஸோ இதுல ஒரு செல்லுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் அதோட இன்னொரு காப்பி ப்ரொடியூஸ் பண்ணாதான் அதோட டாட்டர் செல்ஸ்க்கு கொடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நாலு ஸ்டெப்ல நடக்குது. அந்த நாலு ஸ்டெப் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ வந்து எப்படி இருக்கு, ஒன்று ஒன்று சுருண்டு இருக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அப்படியே இருந்ததுன்னா ரெப்ளிகேஷன் நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை அன்வைண்ட் ஆகணும், ஓப்பன் ஆகணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் இனிஷியேட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டார்டர், ஒரு இனிஷியேட்டர், ஒரு ப்ரைமர் வேணும். ஓகேங்களா, இதுதான் ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் என்ன, இனிஷியேட்டர் அட்டாச் ஆயாச்சு, அடுத்து டிஎன்ஏ பில்டப் ஆகணும் இல்லையா, எலாங்கேட் ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் எலாங்கேஷன். இதுக்கு அடுத்து நாலாவது ப்ராசஸ், பில்டப் ஆன டிஎன்ஏ பில்டப் ஆகிட்டே போயிடக்கூடாது இல்லையா, ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகணும். ஸோ இந்த கடைசி ப்ராசஸ் வந்து டெர்மினேஷன். ஸோ இந்த நாலு ப்ராசஸ் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல இன்வால்வ் ஆகுது. இந்த ப்ராசஸை நம்ம வந்து ஒரு கதை மாதிரி படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வரக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ், அதாவது என்சைம்ஸ் யாரெல்லாம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்சைம் ஹெலிகேஸ். ஹெலிகேஸோட ஒரு செல்ல பெயர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ல பெயர் கொடுத்துடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹெலிகேஸ்க்கு என்ன செல்ல பெயர் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அன்ஜிப்பர். ஜிப் இருக்கு இல்லையா, ஜிப் இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஜிப்பர் அதை வச்சு நம்ம இதுக்கு நேம் கொடுக்குறோம் அன்ஜிப்பர். அன்ஜிப்பர்னா என்ன அர்த்தம், அதை வந்து ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணுறது. ஸோ ஹெலிகேஸோட ஒர்க் என்ன, அந்த டிஎன்ஏவை அன்வைண்ட் பண்ணுறது, இதுதான் ஹெலிகேஸோட ஒர்க். ரெண்டாவது என்சைம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோபோஐசோமரேஸ். டோபோஐசோமரேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன செல்ல பேர் வைக்கலாம், ஹோல்டர். மூணாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமேஸ். ப்ரைமேஸ்க்கு என்ன செல்ல பேர் தெரியுமா, இனிஷியேட்டர். நாலாவது என்சைமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ். அவங்களுக்கு என்ன செல்ல பேர் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா த பில்டர். அஞ்சாவது என்சைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ லைகேஸ். இதோட செல்ல பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ க்ளூ. க்ளூ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஸ்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த க்ளூ, டிஎன்ஏ க்ளூ. இது போக நிறைய விஷயங்கள் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. உங்கள் புக்கில் வந்து வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு முக்கியமான என்சைம்ஸ் மட்டும்தான் உங்கள் புக்கில் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த அஞ்சு விஷயத்தை கிளியராக பார்க்கலாம். இது போக சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் அப்பப்போ சொல்கிறேன், அந்த விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ இல்லையா. அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல யார் வராங்க, நம்ம ஹீரோ நம்பர் ஒன் ஹெலிகேஸ் வராங்க. ஸோ ஹெலிகேஸோட இன்னொரு நேம், நம்ம செல்ல பேர் என்ன வச்சிருந்தோம், த அன்ஜிப்பர். ஸோ இவங்களோட ஒர்க் என்ன, நேராக போவாங்க எந்த இடத்துல இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகணுமோ, அதாவது சைட் ஆஃப் ஆரிஜின், டிஎன்ஏ ரெப்ளிகேஷனோட சைட் ஆஃப் ஆரிஜின் எங்கே, அங்கே அந்த இடத்துல போய் இவங்க அட்டாச் ஆவாங்க. அட்டாச் ஆகி அந்த இடத்துல உள்ள டிஎன்ஏவை
அன்வைண்ட் பண்ணிடுவாங்க, அதாவது சுற்றி இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை பிரித்து ரெண்டு சிங்கிள் ஸ்டாண்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ செகண்ட் ஹீரோ, இப்போ ஃபஸ்ட் ஹீரோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, அன்வைண்ட் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஹீரோ என்ன பண்ண போகிறாரு? டோப்போ ஐசோமரேஸ். டோப்போ ஐசோமரேஸ் என்ன பண்ண போகிறார் பார்த்தீங்கன்னா, அவரோட செல்ல பேர் என்னது? த ஹோல்டர். இப்போ இந்த டிஎன்ஏ வந்து ஒரு சைடு அன்வைண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, நார்மலான ஒரு சேனல் கயிறு பாருங்க, இப்படி திருக்கி 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 இருக்கும் டிஎன்ஏ மாதிரி. அதை நீங்கள் ஒரு சைட்லேருந்து பிடிச்சி இப்படி டைட் பண்ணி இழுக்கும் போது என்ன ஆகும்னா, ஓப்பன் ஆகிற சைடு ஓப்பன் ஆகிட்டு இருக்கும், அந்த சைடு ஓவராக ஜாஸ்தியாக சுருள ஆரம்பிச்சிடும். சுருண்டு சுருண்டு கடைசி என்ன ஆகும்? சூப்பர் காயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அதுக்குள்ளேயே அது சுருள ஆரம்பிச்சிடும், அதுதான் சூப்பர் காயில்ஸ். ஸோ அந்த மாதிரி சூப்பர் காயில்ஸ் நிறையா வந்துருச்சுன்னா டிஎன்ஏ சிக்கு விழுகிற மாதிரி, அதுவே எவ்வளோ டெலிகேட்டான விஷயம். ஸோ அதில் சிக்கு விழுகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோப்போ ஐசோமரேஸ் என்ன பண்ணுவார்? ஹோல்ட் பண்ணிடுவார், அங்கங்கே ஹோல்ட் பண்ணி அந்த சூப்பர் காயில்ஸ் அதாவது முடிச்சு விழாமல் பார்த்துக்குவார். ஸோ அதுதான் டோப்போ ஐசோமரேஸோட வேலை. இந்த ஹெலிகேஸ் அண்ட் டோப்போ ஐசோமரேஸ் இது ரெண்டும் தான் உங்கள் புக்கில் இருக்குது. இது போக இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த ஸ்டேஜில் நடக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ப்ரோட்டீன் மாலிக்யூல், அது என்ன, அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் ப்ரோட்டீன், SSBP சொல்லுவோம். அந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுன்னா, இந்த டிஎன்ஏ அன்வைண்ட் ஆகி ரெண்டு ஸ்டாண்டாக இருக்கு இல்லையா, அப்படி போயிட்டு இருக்கிறது திரும்பவும் வந்து ஒட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படி ஒட்டுக்க கூடாது இல்லையா, அப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து அந்த டிஎன்ஏ டெம்ப்ளேட்ஸ் மேலே ஒட்டிக்கும். எப்படி? ஸோ ஒட்டிட்டு என்ன பண்ணும், வேற யாரையும் கிட்ட நெருங்க விடாது. ஸோ இந்த டெம்ப்ளேட் மேலேயும் டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் ப்ரோட்டீன் ஒட்டிக்கும், அதே மாதிரி கீழே உள்ள டெம்ப்ளேட்ஸ் மேலேயும் சிங்கிள் ஸ்டாண்ட் பைண்டிங் ப்ரோட்டீன் ஒட்டிக்கும். ஸோ ரெண்டும் ஒட்டாது. ஸோ இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் பைண்டிங் ப்ரோட்டீனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? த டோன்ட் டச்சர். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, இந்த ஹெலிகேஸ் என்சைம் வந்து இப்படி போய் ரெண்டு டிஎன்ஏ ரெண்டு ஸ்டாண்டாக இருக்கிறது இப்படி பிரித்து விட்டுட்டு போகுது இல்லையா, பிரித்து விட்டுட்டு போகக்கூடிய அந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த டிஎன்ஏ இப்படி சேர்ந்துருக்கும் அப்படி தானே. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை தான் நம்ம ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சாச்சு, அன்ஜிப்பிங் அதாவது அன்வைண்டிங் ப்ராசஸ். அதில் ரெண்டு பேர் வந்து யாரெல்லாம், நம்ம ஹெலிகேஸு டோப்போ ஐசோமரேஸ், த அன்ஜிப்பர் அண்ட் த ஹோல்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து டிஎன்ஏவை சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டெம்ப்ளேட்டாக மாற்றி வச்சுட்டாங்க. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப், ப்ரைமர் அட்டாச் ஆகணும், அதாவது அந்த ப்ராசஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் இனிஷியேட் ஆகணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டார்டிங், ஒரு ஸ்டார்டர், ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு ஸ்டார்டர் சம்திங் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அது யார் பண்ண போறான்னா, ப்ரைமேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம். ப்ரைமேஸ் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணுமோ, சைட் ஆஃப் ஆரிஜின் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல ப்ரைமேஸ் போய் உட்காந்துக்கும். இன்னொரு பேர் என்ன, த இனிஷியேட்டர் இல்லையா, அதுதான் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ப்ரைமேஸ் போய் உட்கார்ந்த உடனே அந்த இடத்துல ஒரு குட்டியா ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் ஃபார்ம் ஆகும். ஓகே, டிஎன்ஏ பாலிமரேஸ் கமான் லெட் ஸ்டார்ட் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆள், ஒரு இன்னொரு ஹீரோ. ஓகே, தேர்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ எலாங்கேஷன். எலாங்கேஷன்னா என்னது, ஸ்டார்டர் வந்து உட்காந்தாச்சு, டிஎன்ஏ அன்வைண்ட் ஆயாச்சு, ஸ்டார்டர் வந்து உட்காந்தாச்சு, அதாவது ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் அந்த இடத்துல வந்து உட்காந்தாச்சு, அதுக்கப்புறம் டிஎன்ஏ பில்டப் ஆகணும். ஸோ அந்த டிஎன்ஏ பில்டப் ஆகிற ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொன்னோம், எலாங்கேஷன். அதுக்கு யார் வரப்போறா, டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம். டிஎன்ஏ பாலிமரேஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலான ஸ்டடிஸ், அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்து அந்த ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து உட்கார்ந்த உடனே, அந்த டெம்ப்ளேட் மேல ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து உட்கார்ந்து செட் ஆன உடனேவே டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்துருவாங்க, வந்து அந்த சைட்ல அட்டாச் ஆயிருவாங்க. ஸோ டிஎன்ஏ பாலிமரேஸோட செல்ல பேர் என்ன, த பில்டர். கட 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 டிஎன்ஏ பேஸ் பேஸ அட்டாச் பண்ணிட்டே போய் டிஎன்ஏவை பில்ட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனோட ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. யூஸ்வலாக நம்ம டிஎன்ஏல ரெண்டு ப்ரைம் பார்த்துருப்போம் இல்லையா, ரெண்டு செயினும் ஆன்டி பேரலாக இருக்கும், ஒன்று அப்வர்டில் இருந்தால் இன்னொன்று டவுன்வர்டில் இருக்குன்னு படிச்சிருக்கோம். அது எதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், ஒரு சைடில் 5', இன்னொரு சைடில் 3' இருக்கும், அதே மாதிரி ஆப்போசிட்டில் அடுத்த ஸ்டாண்டில் மேலே 3' அண்ட் கீழே 5' இருக்கும். ஆப்போசிட்டா 5 த்ரீ இருக்கும், இந்த சைடு 3 இருக்கும். ஸோ இதுதான் யூஸ்வலா இருக்கும். ஸோ அந்த டிஎன்ஏ பாலிமரைஸ் என்சைம் இருக்கு இல்லையா, அது எந்த இடத்துல அந்த பில்டர் வந்து எந்த இடத்துல போய் உட்கார்வாங்கன்னா 5' to 3' டைரக்ஷன்ல தான் அதால ஓட முடியும், ரிவர்ஸ்ல அதால போக முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ 5' to 3' அந்த ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து உட்காருது இல்லையா, டிஎன்ஏ டெம்ப்ளேட் இருக்கு, ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து இந்த இடத்துல உட்காருது. நமக்கு தேவை ஒரு ஃப்ரீ 3' எண்ட்ல தான் டிஎன்ஏ பாலிமரைஸால உட்கார முடியும்.
அப்போ 3' எண்ட் ஃபார்ம் ஆகணும்னா அந்த டிஎன்ஏட அந்த ஆர்என்ஏல இந்த இடத்துல 3' இருக்குன்னா இந்த இடத்துல 5' இருக்கணும். 3' டு 5' ஸ்ட்ராண்ட்ல தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 3' மேல ஒரு 5' டு 3' ஆர்என்ஏ வந்து உட்கார்ந்துக்கும். உட்கார்ந்தோடனே இந்த 3' எண்ட் கிடைச்சோடனே டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து உட்கார்ந்துடும், கட 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 கடன் ப்ராசஸ் நடக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இதே இது அந்த ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட் இருக்கு இல்லையா, ஆப்போசிட் ஸ்டாண்ட் சொன்னீங்கன்னா 3' to 5', இந்த இடத்துல உங்களுக்கு 5' எண்டு தான் இருக்கும். அந்த 5' எண்டில் ஒரு ஆர்என்ஏவால் அதாவது 5' to 3' கிரியேட் பண்ணுறது கஷ்டம். அப்போ எப்படி நடக்கும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்? இதில் யூஸ்வலாக நடக்கும் அது ஆப்போசிட். ஸோ ரெண்டு ஸ்டாண்ட்லையும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். இந்த மாதிரி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் கடகடன்னு 3' எண்டிலிருந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் அட்டாச் ஆகி கட கட அந்த ப்ராசஸ் முடியுது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதில் எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லை. ஒரு ஃப்ரீ 3' இருக்கு, அந்த 3' எண்டுக்கு மேல ஒரு ஆர்என்ஏ பிரைமர் அட்டாச் ஆகுது, அட்டாச் ஆகி அந்த இடத்துல இன்னொரு 3' ஃப்ரீ 3' எண்டு கிரியேட் ஆகுது, அந்த இடத்துல டிஎன்ஏ பாலிமரேஸ் அட்டாச் ஆகி அந்த ப்ராசஸ் கடகடன் போயிட்டே இருக்கு, ஹெலிகேஸ் அந்த சைட் போயிட்டே இருக்கு. ஆப்போசிட் ஸ்டாண்ட் அதை நம்ம லாகிங் ஸ்டாண்ட்னு சொல்றோம். அதுல என்ன பிரச்சனை நடக்கும்னா அந்த ப்ராசஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுறதுங்கிறதுலயே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். உள்ள ஸ்டாண்ட்ல டிஎன்ஏ ஹெலிகேஸ் எந்த டைரக்ஷனுக்கு போகுதோ அதே டைரக்ஷன்ல பாலிமரேஸும் போயிட்டு இருக்கு. ஸோ கன்ஃபியூஷன் இல்லை. ஆனா ஆப்போசிட் ஸ்டாண்ட்ல இந்த சைட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். சோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். பிரைமேஸ் எந்த இடத்துல போய் உட்காந்து இனிஷியேட்டர் உட்கார வைக்கிறதுனே இது கன்ஃபியூஷன் வந்துருமா. சோ முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நினைச்சு இந்த இடத்துல ஒரு பிரைமரை போய் இந்த பிரைமேஸ் போய் உட்கார வச்சுட்டு வரும். உட்கார வச்சு நீங்க டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்துட்டே இருக்கும். அதுக்குள்ள இங்க ஹெலிகேஸ் இவங்க மூவ் ஆகி போயிருவாங்க. ஹெலிகேஸ் மூவ் ஆகி போயிருவாங்களா, இது பிரச்சனையே இல்லை, குடுகுடன்னு ஓடிட்டே இருக்கும். அப்போ இந்த பிரைமேஸ் என்ன பண்ணும், அச்சுச்சோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா, இன்னும் கொஞ்சம் முன்னாடியான்னு சொல்லிட்டு இன்னொரு பிரைமரை போய் அட்டாச் பண்ணும். புரியுதுங்களா? சோ என்ன ஆகும், நிறைய பிரைமர்ஸ் வந்து அந்த இடத்துல ஆட் ஆயிட்டே இருக்கும். அந்த பிரைமர்ஸ் ஆட் ஆக அந்த இடத்துல ஃபுல்லா டிஎன்ஏ பாலிமரேஸும் போய் அட்டாச் ஆகி குட்டி குட்டி துண்டு 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 துண்டா டிஎன்ஏஸ் மேல ஃபார்ம் ஆகும். அப்படி குட்டி குட்டியா ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா, அதை தான் நம்ம ஒக்கசாக்கி ஃபிராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பேர் வித்தியாசமா இருக்கா, வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த சயின்டிஸ்ட் வந்து எதை எதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அது ஃபுல்லா அவங்க உங்க பேரே வச்சுப்பாங்க. இப்ப நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா உங்க பேரை நீங்க வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இதை கண்டுபிடிச்சவரோட பேரை தான் இதுக்கு ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கீழே வந்து ஒரு டைரக்ஷன், அந்த ஹெலிகேஸ் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல ப்ராசஸ் நடக்குது. ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இனிஷியேட்டர் வந்து உட்கார்றாங்க, பாலிமரேஸ் வந்து உட்கார்றாங்க, கட கட கடன் ப்ராசஸ் நடக்குது. மேல உள்ள ஸ்டாண்ட்ல அந்த ஆப்போசிட்ல ரன் ஆகுறதுனால ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. அப்படி கண்டுபிடிக்க முடியாததுனால இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நினைச்சு நிறைய இடத்துல இனிஷியேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சோ குட்டி குட்டியா ஃபிராக்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுது, அது பேரு ஒக்கசாக்கி ஃபிராக்மெண்ட்ஸ். சோ இப்ப என்ன ஆகுது, குட்டி குட்டி துண்டு துண்டா மேல ஃபார்ம் ஆயிடுது. சோ அப்படி துண்டு துண்டா இருந்தா அது கரெக்டா இருக்காது இல்லையா. சோ அப்ப அதை எப்படி நம்ம ஒரே ஸ்டாண்டா மாத்துறது அப்படின்னு பார்த்தா அதுக்குதான் நம்ம டிஎன்ஏ க்ளூ வராங்க. டிஎன்ஏ க்ளூவோட பேர் என்ன, டிஎன்ஏ லைகேஸ். இந்த டிஎன்ஏ லைகேஸ் வந்ததுமே வேகமா போறாங்க, கடகடன்னு பாக்குறாங்க எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துல உள்ள பாண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது லேடர் தானே, அப்போ அந்த வெர்டிக்கல் லைன் இல்லையா, அந்த லென்த்தான ஒரு லைன் என்னது, பாஸ்போடைஸ்டர் பாண்ட்ஸ். இந்த டிஎன்ஏ லைகேஸ் போய் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் போய் பாஸ்போடைஸ்டர் பாண்டை ஃபார்ம் பண்ணி விட்டுட்டே போயிடுவாங்க. சோ அது ஒரே ஸ்டாண்ட் ஆயிடும். சோ இது நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆர்என்ஏ நம்ம அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இனிஷியேட்டர்ங்கிற பேர்ல. அந்த இனிஷியேட்டர்லாம் டிஎன்ஏல இருக்கலாமா, இருக்கக்கூடாது. ஸோ அதை கரெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு இன்னொருத்தர் வந்து அதை ஃபுல்லா கரெக்ட் பண்ணி விடுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புக்ல இல்லை. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் டிஎன்ஏ லைகேஸ் வந்து அதை செட் பண்ணி க்ளூ போட்டு ஒட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. சரி ஓகே, இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்பதான் முடியும், எப்படி முடியும்? நானோமீட்டர் சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவோட லென்த் பாத்தீங்கன்னா மீட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த டிஎன்ஏட ரெப்ளிகேஷன் வந்து நிறைய இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக ஒரே ரெப்ளிகேஷன் ஃபோர்க் ஃபுல்லாக மூவ் ஆகி முடியாது. ஸோ அங்கங்கே ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்படி அங்கங்கே ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ரெண்டு ரெப்ளிகேஷன் ஃபோர்க் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல அதுக்கு மேலே ரெப்ளிகேஷன் நடக்க முடியாது. ஸோ அந்த ரெப்ளிகேஷன் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். அப்படி மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் டெர்மினஸ், இல்லை சைட் ஆஃப் டெர்மினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு செமி கன்சர்வேட்டிவ் ப்ராசஸ். செமி கன்சர்வேட்டிவ் ப்ராசஸ்னா என்னன்னா, ஒரு பழைய ஸ்டாண்டும் ஒரு புது ஸ்டாண்டும் வச்சு ஃபார்ம் ஆகக்கூடிய புது டிஎன்ஏவை தான் நம்ம செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இவ்வளவு நேரம் நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பத்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவோட சைஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, 10^-9 நானோமீட்டர் இல்லை 10^-10 ஆங்ஸ்ட்ராங்கில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏவோட ரெப்ளிகேஷன் என்ன ஸ்பீடில் நடக்கும், டிஎன்ஏ ரெப்ளிகேஷனோட ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 bases per second, ஒரு செகண்டுக்கு 50 bases ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் எவ்வளோ நாளாக நடக்கும், எப்படி பார்த்தாலும் ஒரு மாதமாக தான் ஆகிடும் இல்லையா, ஆனால் அவ்வளோ நாள் எடுத்துக்குதான்னு பார்த்தா கிடையாது, 1 hour தான். எப்படி அந்த 1 hourல் இந்த ப்ராசஸ் முடியுதுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல முடிகிற ப்ராசஸ் கிடையாது, அங்கங்கே நடக்குது, அப்படியே எல்லாம் சேர்ந்து ஒரே டைமில் நடக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் சீக்கிரம் 1 hourலேயே டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் முடிஞ்சிருது. ஸோ இந்த ஸ்பீடில் நடக்குது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், இதில் ஏதாவது எரர்ஸ் வருமா, வரும், டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் எரர்ஸ் வரும். அதுக்கு அதுவே ஒரு என்ன சொல்ல ப்ரொடக்டிவ் மெக்கானிசமும் வச்சிருக்கு. டிஎன்ஏ பாலிமரைஸ் என்சைமோட இன்னொரு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து எக்ஸோ நியூக்ளியஸ்ன்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி, அதாவது என்னன்னா அவ்வளோ டெக்னிக்கலாக வேண்டாம், என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது பேஸ் பேஸ் மிஸ்மேட்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, மிஸ்மேட்ச் ஆயிருந்தா அந்த ரெப்ளிகேஷன் நடக்குது இல்லையா அந்த ப்ராசஸ்லேயே அது கரெக்ட் பண்ணி விட்டுரும். இது ஒரு ப்ராசஸ். இப்படி இதில் கரெக்ட் பண்ண முடியாமல் தப்பி வேற ஏதாவது இதுலேயும் அது தாண்டி போயிடுச்சு, ப்ரூஃப் ரீடிங் ப்ராசஸ்லையும் தாண்டி அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சில ரிப்பேர் மெக்கானிசம் இருக்குது, அதை வச்சு நம்ம டிஎன்ஏ அதோட டிஎன்ஏவை ரிப்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது, ஸோ தட் தே கேன் கிவ் எக்ஸாக்ட் காப்பீஸ். இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.